தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள எஸ்பிஆர் ஹில்ஸ் பகுதியில் அனில்குமார் என்பவர் தன்னுடைய இரண்டாவது மனைவி சரோஜாவுடன் வசித்து வருகிறார். இரண்டு பேருக்கும் 6 மாதங்களுக்கு முன் காதல் திருமணம் நடைபெற்றது. அனில்குமாருக்கு கடந்த 2020 வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் நடைபெற்று அவர் மரணமடைந்து விட்டார். அவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். தன்னுடைய முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவதாக சரோஜாவை காதல் திருமணம் செய்து கொண்டார் அனில்குமார். முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவது திருமணத்தை செய்து கொண்டது தொடர்பாக இரண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரச்சனைகளில் இருந்து வந்தன. இந்த நிலையில் தாய் வீட்டுக்கு சென்ற சரோஜா 1 மாதத்திற்கு முன் மீண்டும் கணவர் வீட்டிற்கு வந்தார். ஆனால் இரண்டு பேருக்கும் இடையே பிரச்சனைகள் இருந்து வந்தன. இந்த நிலையில் 4 நாட்களுக்கு முன் மனைவியை அடித்து கொலை செய்த அனில்குமார் உடலை துண்டு துண்டாக வெட்டி வீட்டில் உள்ள ட்ரம் ஒன்றில் அடைத்து பின்னர் வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாகிவிட்டார். சரோஜாவின் தாய் தன் மகளுக்கு போன் செய்த பொழுது போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அனில்குமாருக்கு போன் செய்த பொழுது அவர் போனை எடுக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த சரோஜாவின் குடும்பத்தார் வந்து பார்த்த பொழுது வீடு பூட்டப்பட்டிருந்தது. சந்தேகமடைந்த அவர்கள் பஞ்சாரா ஹில்ஸ் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அங்கு வந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த பொழுது வீட்டில் இரத்த கறைகள் காணப்பட்டன. அங்கிருந்த ட்ரம்மை திறந்து பார்த்தபோது அதில் சரோஜாவின் உடல் பாகங்கள் அழுகிய நிலையில் இருப்பது தெரிய வந்தது. உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருக்கும் அனில்குமாரை தீவிரமாக தேடி வருகின்றனர்.